ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு நம்ம ஊழியம் செஞ்சுட்ருக்கோம் இல்லைங்களா? நம்ம ஊழியத்துக்காக போகிற இடங்களில் பல நேரங்களில் நாமே எதிர்பார்க்காத பல அதிசயமான கிரியைகள் நடக்கிறத நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருப்போம். சில நேரங்களில் பிசாசுகள் ஓடும், சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம மூலமாக தீர்க்க தரிசனமாக எதையாவது சொல்லுவார், சில நேரங்களில் மிகப்பெரிய அற்புத அடையாளங்கள் நடக்கிறத பார்க்கலாம். அது நம்ம அவர்களோட அழைப்புக்கு தகுந்த மாதிரி, அவர்கள் செய்கிற ஊழியத்துக்கு தகுந்த மாதிரி நிறையா அதிசயங்கள், நம்மளே எதிர்பாராத பல விஷயங்கள் வந்து நடக்கும். சில நேரத்தில் கடினமான மக்கள் வந்து உடைக்கப்பட்டு அவங்க கிறிஸ்துவண்டே வரலாம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, பிரதர் என்னுடைய எனக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் அப்படியே பேசுனீங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷத்தை கொடுக்கும், சில நேரங்களில் கொஞ்சம் தலையில் வேட்டி ஏறிடும். பாருங்கள், இதை நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம செய்கிற ஊழியத்தில் மகத்தான கிரியைகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் பிரியமானவர்களே. என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு ரீசன், ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோமோ அந்த மக்களை தேவன் ரொம்ப ஆழமாக நேசிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசன். இன்னொன்று என்னென்னா, நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சவங்க அந்த சபை மக்கள் ரொம்ப அவங்க வந்து அதுக்காக சின்சியராக ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், அதுக்காக ஆண்டவர் கிரியைகள் நடப்பிக்கலாம். இன்னொன்று, இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த கிரியை நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய திட்டம் இருக்கலாம். அந்த திட்டத்தை ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சின்ன கருவி, நம்மளை ஆண்டவர் வந்து அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் நம்மளுடைய ஊழியங்களில் மிகப்பெரிய கிரியைகள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் தான். அந்த மாதிரி கிரியைகள்லாம் நம்ம அனுபவிக்கணும் தான். அது வந்து நம்மளை வந்து ரொம்ப உற்சாகப்படுத்தும். ஆனாலும் அது நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறதுக்கெலாம் அது அடையாளம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அதாவது தேவனால் அங்கீகரிக்கப்படாமலேயே மிக பிரம்மாண்டமான ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்க அநேகர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கடைசி நாட்களில் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் ஒரு அநேகர் வந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கிட்ட அப்படி சொல்லுவாங்க, ஆண்டவரே உமது நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உமது நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உமது நாமத்தினால் நாங்கள் வந்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவாராம், உங்களை நான் ஒரு காலம் அறியேன், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு வரான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, ரொம்ப பெரிய பெரிய கிரியைகள்லாம் நடைபெற்றிருக்கு, ஆனாலும் அவர்கள் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது. ஆனால் சரி, நம்ம ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நாம் தனிமையில் இருக்கும் பொழுது, நாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, நம்ம எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டா கூட ஆவியானவர் சொல்லுவார், அது ஏதாவது நீ ஏன் இப்படி செஞ்ச, நீ ஏன் உன் மனைவி கிட்ட இப்படி பேசின, நீ ஏன் உன் பிள்ளைங்கள்கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட, நீ ஏன் உன் நண்பர்கள்கிட்ட இந்த மாதிரி நீ வந்து நடந்துக்கிட்ட, இந்த மாதிரி பல விஷயங்களை ஆவியானவர் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நமக்குள்ளே வந்து சுட்டி காட்டி நம்மளை உணர்த்தி வச்சுக்கிட்டே இருப்பார் பிரியமானவர்கள். ஆக்சுவலாக இதுதான் நம்ம கொண்டாட வேண்டிய விஷயம். என்ன தெரியுமா, ஊழியத்தில் மகத்தான கிரியைகள் நடக்கிறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நமக்குள்ளே ஒரு விஷயத்தை நம்மளை வந்து உணர்த்தி வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். என்ன தெரியுமா, அவர் நம்மை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் நம்மளை ஆயத்தம் பண்ணலன்னா ஏன் அதை செய்யணும்? ஸோ இதுதான் உறுதியான ஒரு ரீசன். என்ன அப்படின்னா, நம்மளை வந்து தேவன் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை அங்கே ஆயத்தம் பண்ணிட்டார், நம்மளுடைய பேரை அங்கே அவர் எழுதிட்டார். ஸோ நம்மளை வந்து அவர் இங்கே அந்த வாழ்க்கைக்காக நம்மளை இங்கே ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் நம்மளை அங்கீகரிச்சிருக்கிறார், அவர் நம்மளுடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். பல நேரங்களில் நமக்கு சிக்ஷை கஷ்டமாக இருக்கலாம், ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்தை கூட ஆண்டவர் சுட்டி காட்டுறாரு, ஏன் இதில் கூட ஒரு இவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக இருக்கணுமா நம்ம அப்படின்லாம் பல நேரங்களில் நமக்கு தோணலாம். வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு சிக்ஷை இல்லாதிருந்தால் நீங்கள் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இது நம்ம ரொம்ப சந்தோஷமான விஷயம், கொண்டாட வேண்டிய விஷயம். நம்ம ரொம்ப 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய விஷயம், ஊழியத்தில் நடக்கிற மகத்தான கிரியைகள் அல்ல, நமக்குள்ளேருந்து ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் பாருங்களேன், நீ இதை செய்யாத அதை செய், இதை பண்ணாத அதை பண்ணு, இதை பேசாத அதை பேசு, இதை சிந்திக்காத இதை சிந்தி, இப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறாருல்ல, இதுதான் கொண்டாட வேண்டிய விஷயம் பிரியமா. இதுதான் நம்ம ரொம்ப 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 நினச்சி ஆண்டவருக்கு துதி செலுத்த வேண்டிய விஷயம். இதுதான் அன்றைக்கே ஆண்டவர் சொன்னார், பிசாசுகள் ஓடுறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி. ஸோ இந்த நேரத்தில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஊழியத்தில் நடக்கிற பெரிய கிரியைகள் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது தான், அது சந்தோஷமான விஷயந்தான். ஆனாலும் தேவன் நமக்குள்ளே இருந்து நம்மளை அவர் வந்து திருத்துறதுக்கு, அவரை போல் மாற்றுறதுக்கு செய்கிற முயற்சிகள் இருக்குது பாருங்களேன், அதுதான் அதிகமாக கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் பிரியமானவர்களே. கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.